रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अत्वदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाह भक्ताङ्घ्रिरेणुपरकाले यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருளென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் இன்று முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுகிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரமம் செய்திராடப்பீந்து தத்பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளுப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிரசூர்யுக்த தாரக்ரமாத் व्याकुर्वन् निगमान्तलक्ष्मणमुनिर् दत्ताम्बतिं निर्मलाम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं शठारिरामानमहं प्रपद्ये இருத்தும் வியந்து என்பதாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி எட்டாம்பத்திலே ஏழாம் திருவாய்மொழி. எட்டாம்பத்திலே முதலிலிருந்தே ஆழ்வார் எம்பெருமானை பிரிந்த வியசனத்திலே அவர் பலவிதமாக எம்பெருமானை கூப்பிட்டு கூப்பிட்டு அழைக்கிறார். அதை முதலிலே காணுமாறு அருளாய் அப்படின்னு தேவிமாராவர் அப்படின்னு சொல்லும் போதே ஆவியே அமுதே அலைகடல் கடைந்த அப்பனே காணுமாறருளாய் என்பதாக பிரார்த்திக்க ஆரம்பித்தவர் தொடர்ந்து மேலும் பிரார்த்தித்து பிரார்த்தித்து கடைசியிலே மாயக்கூத்தா வாமனா அப்படின்ற ஒரு திருவாய்மொழியிலே பார்க்கும் பொழுது எம்பெருமானை பிரிந்து அவராலே இருக்க முடியாத ஒரு நிலையை அவர் வெளிப்படுத்துகிறார் ஆழ்வார். எம்பெருமானே ஒரு நாள் காண வாராயே, நான் வந்து உன்னை ஒரு நாளாவது சேவிக்கும் போதியாக நீர் வந்து எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டாமா என்பதாக கதறுகிறார் ஆழ்வார் என்பதாக பார்த்தோம். நாம தொண்டனே உன் கடல் காண ஒரு நாள் வந்து தோன்றாயே, ஒரு நாளாவது நீ வரமாட்டாயா, காணவாரா என்றென்றே கண்ணும் வாயும் துவர்ந்து அடியேன் நானே நன்னாட்டலமந்தால் ஏங்கி ஒரு நாள் நீ எந்தோ காணவாராய் இப்படி எல்லாம் பாசுரங்களிலே ஆழ்வார் எம்பெருமானை கூவி அழைத்த விதங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். ஆனால் இப்போ எம்பெருமான் ஆழ்வாருக்காக திருக்கடித்தானத்திலே சேவை சாதித்தான். நேரடியாக ஆழ்வாரை கூப்பிட்டு விட்டு த
தன்னுடைய முழு சேவையையும் மொத்தமாக ஸ்ரீவைகுண்டத்திலே கொடுத்து ஆந்தர பாக்ய சம்சேஷங்கள் மொத்தம் இருக்கும்படியாக பண்ணினால் ஆழ்வார் அதை தாங்க முடியாது. ஏன்னா ரொம்ப நாள் தாகத்துல ரொம்ப நாள் பசியாக இருக்கிறவனுக்கு திடீர்னு நிறைய பட்சணங்கள்லாம் போட்டா சாப்பிட முடியாது. மெதுவாக ஜூஸ் எல்லாம் கொடுத்து அவனை ஆற்றி அதுக்கப்புறம்தான் பட்சணங்கள்லாம் கொடுக்கணும். அந்த ரீதியிலே முதல்ல திருக்கடித்தானத்திலே சேவையை கொடுத்து பிறகு ஸ்ரீவைகுண்டத்திலே சம்சேஷத்தை கொடுக்கலாம் என்பதாக பெருமாள் நினைத்தான். ஆனால் திருக்கடித்தானத்திலே சேவையை கொடுத்து ஆழ்வாருடைய நெஞ்சிலே பெருமாள் இழுத்திருந்தாரா, அந்த ஒரு திருப்தியிலே ஆழ்வார் ஆச்சரியமாக திருக்கடித்தான எம்பெருமானை எல்லியும் காலையும் என்கிற திருவாய் மொழியிலே பாடினார். இப்பொழுது கிட்டத்தட்ட அதனுடைய தொடர்ச்சி, அதாவது திருக்கடித்தானத்திலேயும் என்னுடைய நெஞ்சத்திலேயும் பெருமாள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா உண்மையில பெருமாளுடைய உத்தேசியமான ஸ்தலம் அப்படிங்கிறது என்னுடைய நெஞ்சம்தான். அதற்காகத்தான் திருக்கடித்தானத்திலே வந்து பெருமாள் இருக்க. ஏன்னா அற்புத நாராயணன் அறிவாமணன் நிற்பது திருக்கடித்தானத்திலே, ஆனால் மேவி இருப்பது என் நெஞ்சகம் அப்படிங்கிறார். மேவினா ஆதரித்து, உத்தேசியமாக கொண்டது என் நெஞ்சம். ஒரு இடத்தை உத்தேசியமாக கொண்டு நடுவில் அதுக்காக இன்னொரு இடத்துல போய் தங்குற மாதிரியாக என் மனசை உத்தேசமாக கொண்டு அதுக்காக நடுவில் திருக்கடித்தானத்திலே வந்து சேவை சாதிக்கிறான் அப்படின்னு ஆழ்வார் அழகாக சொன்னார். இந்த ரீதியிலே பார்த்தால் ஆழ்வாருடைய மனசிலே ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே எம்பெருமான் ஆச்சரியமாக வீற்றிருக்கிறான் அப்படிங்கிறது தெரிகிறது. அந்த அனுபவத்தை தான் இப்பொழுதும் ஆழ்வார் தொடர்ந்து இந்த இருத்தும் வியந்து என்கிற திருவாய் மொழியிலே அனுபவிக்க போகிறார். என்னுடைய மனசுக்குள்ளே எம்பெருமான் எழுந்தொருளி இருக்கிறானே, அது எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எப்படி, அதனாலே எனக்கு கிடைத்த ஒரு பிரீதி என்ன, எம்பெருமானுக்கு என்னிடம்தான் எத்தனை பிரீதி அப்படின்னு அந்த பிரீதியை நினைத்து நினைத்து இந்த பாசுரங்களை ஆழ்வார் அருளி செய்கிறார். எத்தனை ஆசை இருந்தால் எனக்காக தெருக்கடித்தானத்திலே எழுந்தருளி இருந்து அதுக்கப்புறம் அங்கே என்னுடைய மனசிலே வந்து வீற்றிருப்பான் எம்பெருமான் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய ஆச்சரியமான ஒரு கல்யாண குணம் இருக்கும். தனக்காக எம்பெருமான் இத்தனையும் செய்திருக்கிறார் அப்படின்னு அந்த கல்யாண குணத்தை அனுபவித்து ஆழ்வார் பேசுகிற, அதாவது பாடுகிற பாடல்கள், அதையெல்லாம் நாம இப்ப கொண்டாடுகிறோம். அதையெல்லாம் நாம இப்ப பார்க்க போறோம் அப்படின்னு எம்பெருமானுடைய ஹிருதி ரதத்துவம் அப்படிங்கிற கல்யாண குணத்தை கொள்ளுகிறாராம். ஹிருதயத்திலே எம்பெருமான், அதாவது ஆசிரியர்களுடைய ஹிருதயத்திலே எம்பெருமான் மிகவும் ஈடுபட்டு இருப்பவன் அப்படின்னு ஒரு கல்யாண குணம் உனக்கு. திருக்கோயிலே எப்படி திவ்ய தேசங்களிலே வாசம் பண்ணுகிறானோ அதையெல்லாம் விட ஆசிரியர்களுடைய ஹிருதயத்திலே மிகவும் ஈடுபட்டு இருப்பவன். இப்படியானால் முன்னாடி எல்லியும் காலையில அங்க சுவாமி தேசிகன் சாதித்தாரு, அசேஷ அபிமத விஷயத்தாக அபீஷ்ட சச்சித்தகத்வாது, எல்லா விஷயத்தை காட்டிலும் அபீஷ்டமானது ஆசிரியர்களுடைய ஹிருதயம் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாவற்றையும் கூட ஆழ்வாருடைய திருவுள்ளம்தான் எம்பெருமானுக்கு மிகவும் பிரீத்தி விஷயமாக ஆயிற்று அப்படின்னும் போது அந்த பிரீத்தியை கொண்டாட வேணாமா? அதனால அந்த பிரீத்தியை கொண்டாடுகிறார். இதை பிள்ளான் சாதிக்கும் போது இப்படி என் நெஞ்சிலே புகுந்தருளுகிறான், நான் தன்னை பிரிந்து பட்ட பாடெல்லாம் ஒன்றென்று என்னும்படி தான் என்னை பிரிந்து வியசனப்பட்டு ஒரு வண்ணம் என்னை கண்டுகொண்டு புகுந்து பரிபூர்ணனாய் எழுந்தருளினான் அப்படின்னு பாட்டினுடைய அர்த்தத்தையும் சேர்த்து சொல்ற. இப்படியாக இப்படி என் நெஞ்சிலே புகுந்தருளினான் அப்படின்னு போன திருவாய்மொழியோடு கூட சம்பந்தத்தை சொல்ற. இப்படியாக திருக்கடித்தானத்திலே வீற்றிருந்த எம்பெருமான் என் நெஞ்சிலே அவன் புகுந்தருளினான். புகுந்தருளும் போது அவன் எனக்காக ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்கான். நான் அவனை பிரிந்து பட்ட பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஆனால் அவன் என்னை பிரிந்து பட்ட பாடு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டுல பார்த்தோம்னா நான் அவனை பிரிந்து பட்ட பாடுங்கிறது ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப குறைவு. ஏன்னா அவன் என்னை பிரிந்து பட்ட பாடுதான் ரொம்ப அதிகம் என்பதாக தெரிகிறது. எப்படி அப்படின்னு கேட்டா, அதனால்தானே எனக்காக திருக்கடித்தானத்திலே வந்து அதுக்கப்புறம் என்னுடைய மனசிலே வந்து உத்தேசியமாக கொண்டு இத்தனை காரியம்லாம் பண்ணியிருக்கிறான் எம்பெருமான். இல்லாட்டா நான் அவனை பிரிந்து அரற்றி கொண்டிருக்கிறேன், அவன் என்னை பிரிந்து அரற்றி கொண்டிருக்கிறான், அதோடு நின்று முடியும். நான் அவனை பிரிந்து எப்படி இருக்கிறானோ அது மாதிரி அவன் என்னை பிரிந்து இருக்கான்னு இருக்க முடியும். அப்படியெல்லாம் இல்லாமல்
எத்தனை பாடுபட்டு என்னை கண்டுகொண்டு திருக்கடி தாணத்திலே வந்து என் மனசிலே புகுந்து உள்ளே பரிபூர்ணமாக வந்தான் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் அப்படின்னு உள்ளுக்குள்ளே எம்பெருமான் இருக்கிறானே அதை நினைத்து பார்த்தால் நான் எம்பெருமானை விட்டு பிரிந்து பட்ட பாடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதைத்தான் சொல்றார், நான் தன்னை பிரிந்து பட்ட பாடெல்லாம் ஒன்றன்று, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னும்படியாக தான் என்னை பிரிந்து வியசனப்பட்டு, அவன் என்னை பிரிந்து வியசனப்பட்டான். ஆனால் ஆழ்வார் எம்பெருமானை விட்டு பிரிந்தார், எம்பெருமான் ஆழ்வாரை விட்டு பிரிந்திருக்கிறான், இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம முதல்லயே பார்த்தோம் ஆழ்வார் எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிறார்னா அனந்தர சம்சலேஷம் இருந்தாலும் பாக்கிய சம்சலேஷம் இல்லை, பரிபூர்ணமாக எம்பெருமானோடு கலக்க முடியவில்லை அப்படின்னு கஷ்டம் ஆழ்வாருக்கு. அதைத்தான் பிரிவு பிரிவு அப்படின்னு ஆழ்வார் சொல்லிட்டு இருக்கார். மனசுனாலே பிரிந்திருக்கார் அப்படிங்கிறது இல்ல, மனசுனாலே சேர்ந்துதான் இருக்க. ஆனா கூட பாக்கிய சம்சலேஷம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால இதுதான் பிரிவுங்கிறது. எம்பெருமான் ஆழ்வாரை விட்டு பிரிந்து இருக்கார் அப்படின்னா என்ன கேட்டானா, ஆழ்வார் எம்பெருமான் என்ன எதிர்பார்க்கிறாரா, ஆழ்வார் எப்பவுமே தன்னையே அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறானா. அப்படி தன்னை அனுபவிக்காமல் அவர் பிரிந்த நிலையிலே இருக்கும்போது அதுதான் எம்பெருமானுக்கும் பிரிவாக இருக்கான் அப்படின்னு. ஐயோ எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிறேன்னு ஆழ்வார் நினைக்கும் போது தானும் அதை பிரிவாக எம்பெருமான் நினைக்கிறான். அது தவிர அவனுக்கு தனியா பிரிவு அப்படின்னு ஒண்ணு இல்லாட்டா கூட, ஆழ்வார் எப்பவுமே தன்னை அனுகூலமாகவே பாவித்து தன்னை ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்க வேணும் அப்படிங்கறதுதான் எம்பெருமான் எதிர்பார்க்கிறான். அது இல்லாதபடி போது ஆழ்வார் பிரிவு துயரத்துல இருக்கும் போது எம்பெருமானும் அந்த பிரிவு துயரத்துல இருக்கான். சர்வேஸ்வரன் ஆழ்வாரை பிரிகையாவது தன்னை இவர் அனுபவியாத சமயத்தில் தனக்கு இவரோடு சாமரஸ்யம் அன்றிக்கே ஒழிகை, லோகத்திலும் காந்தனுக்கு விரகமாவது காந்தனுடைய ஆபிமுக்கிய ராகித்யத்தால் பிறந்த சாமரஸ்ய காணி. சாமரஸ்யம்னா சமமான ரசம் இருக்கணும் ரெண்டு பேருக்கும், இவருக்கு என்ன பாவமோ அதே பாவம் அவருக்கும் இருக்கணும். பெருமாளுக்கு ஆழ்வார்கிட்ட நல்ல பிரீத்தி இருக்கு, ஆனா ஆழ்வாருக்கு பெருமாள்கிட்ட நல்ல பிரீத்தி இருக்கு, ஆனா ஆழ்வார் பிரிந்து வியசனப்பட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அதுவே பெருமாளுக்கு கஷ்டமாயிடுறது. இது லோக திருஷ்டாந்தத்தை வச்சு சொல்றாரு. லோகத்துல காந்தன் காந்தா, நாயகன் நாயகி, அவர் ரெண்டு பேர் இருக்கா வச்சுக்கோங்க. அப்போ நாயகனுடைய வியசனமே போறோம் நாயகனுக்கு, வேற தனிப்பட்ட வியசனம் அப்படின்னு ஒண்ணு வேண்டாம், ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாங்க. அந்த மாதிரி ரீதியில பெருமாள் நினைக்கிறான். அதைத்தான் அந்த பிரிவு அப்படின்னு சொல்ற. இப்ப சாக்ஷாத் சுவாமியுடைய அவதாரியை பார்த்தோம்னா, மாயக்கூத்தனில் தனக்கு ஓடின விடா எல்லாம் மாற்றுகைக்காக எழுந்தருளின எம்பெருமான் தம் பக்கல் செய்கிற அனுகிரக விசேஷ பரம்பரைகளை பிரீத்தி திசையத்தாலே ஆலாபித்துக் கொண்டு அனுபவிக்க தொடங்கின ஆழ்வார் அவற்றில் திருக்கடித்தானத்து நின்று செய்தருள சில அனுகிரக விசேஷங்களை கீழ்த்திருவாய் மொழியிலே பேசி அனுபவித்து ததனந்தரம் அவன் செய்தருளா நின்றதாய் தனக்கு சாட்சாத் உத்தேசியமான சம்ஸ்லேஷ விசேஷ ரூப அனுகிரகத்தை இத்திருவாய் மொழியிலே அனுபவிக்கிறார். சுருக்கமா சொல்லணும்னா கீழ்த்திருவாய் மொழியிலே திருக்கடித்தானத்தில இருந்த எம்பெருமானை அனுபவித்தார். திருக்கடித்தானத்தில இருப்பது தன் நெஞ்சிலே இருப்பதற்காக அப்படின்னு சொல்லி திருக்கடித்தானத்தை அனுபவித்தார். இங்க என்ன கேட்டா, தன் நெஞ்சிலே இருக்கிற எம்பெருமான் இருக்கானேன்னு அந்த பிரீத்தியை அனுபவிக்கிறார் அப்படின்னு அதனுடைய அடுத்த ஸ்டெப்பாக இங்கே வந்திருக்கு இந்த திருவாய்மொழி ஆரம்பம். கிருதி ரசன் திவ்யதேசத்துல இருக்க மாதிரி அடியாருடைய ஹிருதயத்திலே எம்பெருமான் ஈடுபட்டு இருப்பவன் அப்படிங்கிற கல்யாண குணம் இங்கே தெரிகிறது என்கிற விஷயத்தை இந்த சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஸ்வானாம் சித்தாமய அனபாயாத் ஸ்வஜன கிருதி ரதா மாதவச்ச இத்யவோசது. ஸ்வஜன கிருதி, தன்னுடைய ஜனங்களுடைய ஹிருதயத்திலே எம்பெருமான் ஈடுபட்டு இருப்பவன் என்பதாக. இப்பொழுது பாசுரம் பார்க்கலாம். இருத்தும் இயந்தென்னை தன் பொன்னடிக்கு என்று அரித்து தேனைத்தோர் பல நாள் அழைத்திற்கு பொருத்தமுடை வாமனன் தான் புகுந்து எந்த கருத்தை உற வீற்றிருந்தான் கண்டு கொண்டே. ஆழ்வார் சாதிக்கிறார்,
நான் எம்பெருமானிடம் ஒரு விஷயத்தை பிரார்த்தித்தேன். எம்பெருமான் மிகவும் ஆச்சரியப்பட்டு என்னை தன்னுடைய பொன் அடிக்கு தன் தாளினை கீழ் சேர்த்து கொள்வான், தாளினை கீழ் இருத்தி கொள்வான் என்பதாக எம்பெருமானே உன் திருவடி கீழே என்னை சேர்த்து கொள்ள வேணும், உம்மோடு பிரியாமல் நான் இருக்க வேணும் என்கிற விஷயத்தையே பிரார்த்தித்தேன். பிரார்த்தித்து எம்பெருமானை அழைத்தேன். ஒரு தடவை இல்ல, பல தடவை அல்ல, எனைத்தோர் பலரால் அழைத்தேன். எத்தனையோ நாட்கள், எத்தனையோ தடவை எம்பெருமானை விட்டு பிரிந்து அந்த துக்கத்தினாலே எம்பெருமானே உம்முடைய திருவடி கீழே இருக்க வேணுமே என்பதாக நான் எம்பெருமானை பிரார்த்தித்தேன். அப்படி பிரார்த்தித்த எனக்கு இப்பொழுது எம்பெருமான் வாமனர் என்னுடைய கருத்தை என்னுடைய மனசிலே என்னுடைய ஹிருதயத்திலே ஆச்சரியமாக வீற்றிருக்கிறான். என்னை அழகாக கண்டுகொண்டு என்னுடைய மனசிலே அழகாக வீற்றிருக்கிறான். அவன் பொருத்தமுடைய வாமனன். எனக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை அழகாக தெரிந்து கொண்டு ஒரு பொருத்தத்தோடு அதை செய்திருக்கிறான். இப்படிப்பட்ட எம்பெருமானை போயா நான் முன்னாடி என்னென்னவோ சொல்லி அவனை பொருத்தமில்லாதவனே என்றெல்லாம் சொல்லி கூப்பிட்டேனே என்றதாக தன்னை நினைத்து ஆழ்வார் வெட்கப்பட்டு முதல் இரண்டு வரிகள் அருளி செய்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் பொருத்தமுடையவான். பொருத்தம்னா நல்ல பிரீதின் அர்த்தம், நல்ல பிரணயித்தம் அர்த்தம். நல்ல பிரணயித்தத்தோடு கூடிய ஆசையோடு கூடிய எம்பெருமான் என்னுடைய என்னை கண்டுகொண்டு என் மனசிலே வீற்றிருந்தான், நிலையாக வீறு பெற்று இருந்தான் அப்படின்ற இந்த முதல் பாசுரத்தினுடைய தாற்பயம். இந்த பாசுரத்திலே மேலோட்டமாக அர்த்தம் பார்த்தோமானால் என்ன தோன்றும் கேட்டால், இருத்தும் வியந்து என்னை தன் பொன்னடிக்கீழென்று அறுத்தித்து. அறுத்தித்துனா பிரார்த்தித்துன்னு அர்த்தம். நான் என்ன பிரார்த்தித்தேன், எம்பெருமானே எனக்கு இந்த மானச சம்சேஷங்கள்லாம் போராது, எனக்கு பாக்ய சம்சலேஷம் வேணும், உம்முடைய பொன்னடிக்கு நிலையாக இருக்க வேணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தித்து நான் பல நாள் அழைத்தேன். எம்பெருமான் என்ன பண்ணான்னா, வாமனன் தான் புகுந்து எந்த கருத்தையுற வீற்றிருந்தான். என் மனசுக்குள்ளே மிகவும் ஆச்சரியமாக என் மனசுக்குள்ளே வந்து நிலை பெற்று வீற்றிருந்தான் அப்படின்னு சொல்ற. மேலோட்டமா பார்த்தா நான் மானச சம்சலேஷம் போராது, பாக்ய சம்சலேஷம் வேணும்னு கேட்டேன், ஆனால் பெருமாள் மனசுக்குள்ளேயே திருடமா இருக்கார் அப்படின்னா ஏதோ சுவாரஸ்யமான அர்த்தம் தோணலை. நான் கேட்டது கிடைக்கலையே. இப்போ நான் பாக்கிய சம்சேஷம் தான் கேட்டேன், ஆனா கருத்தையுற வீற்றிருந்தான். உன் தாளனை கீழ் வெய்யும் சொன்னா என் கருத்தையுற வீற்றிருந்தான் அப்படின்னு தானே ஆச்சு அப்படின்னு மேலோட்டமா அர்த்தம் தோணும். ஆனால் இங்க ஆச்சாரியர்கள்லாம் ஒரு சூக்ஷ்மமான விஷயத்தை சொல்லியிருக்கார். பொருத்தமுடை வாமனன் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு இங்க. பொருத்தமுடை வாமனன் அது மாதிரி கண்டுகொண்டே அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. எம்பெருமானானவன் மிகவும் பொருத்தமுடையவன். பொருத்தம் அப்படின்னா பிரணயித்தம்னு அர்த்தம் பண்ணியிருக்கான், ஸ்நேகம் அப்படின்னு வச்சுப்போம். நாம ரொம்ப ரொம்ப ஸ்நேகத்தோடு கூட எம்பெருமான் வந்து என் ஹிருதயத்திலே வந்து வீற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்ற. அதனால இங்க எம்பெருமான் கிட்ட ஒரு தோஷத்தை சொல்வதாக வரவில்லை. நான் உண்மை என்ன சொன்னேன், உம்முடைய தாளினை கீழ் இருக்க வேணும் அப்படின்னு சொன்னா நீர் வந்து மனசுக்குள்ள வந்து இருந்தா போருமா, மனசுக்குள்ளதான் ஏற்கனவே இருக்கீரே அப்படின்னு அப்படி சொல்லல. பொருத்தமுடைய வாமனர் அவன், எதையுமே சரியாக செய்வன், எதையுமே ஆசையோடு செய்யக்கூடியவன். அதனால நான் கேட்டதை செய்யலங்கிற அர்த்தம் இல்ல, கேட்டதை நன்னா அழகா செய்யறாங்கிற அர்த்தத்துல பௌசரம் இருக்கு. என்ன கேட்டா எம்பெருமான் என்ன நினைத்தானா, இவர் ஆசைப்படுகிறார், இவருக்கு நாம் அப்படியே கொடுத்து விடலாம், ஆனால் அதை இவர் தாங்குவாரோ, இவர் தாங்க மாட்டாரு அப்படின்னு. அதனாலே எம்பெருமான் என்ன பண்ணானோ, கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு கொடுக்கலாம் என்பதற்காக முதலிலே திருக்கடித்தானத்தை காண்பித்து மெதுவாக அவருடைய திரு உள்ளத்திலே தான் வந்து புகுந்து அதுக்கப்புறம் தன் தாளனைக்கு ஏற்றுக்கொள்ளலாம் நினைத்து திருவுள்ளத்திலே வந்து இருக்கான் இல்லையா, அந்த விஷயத்தை பார்க்கும்போது ஆழ்வார் கொண்டாடுகிறார். இத்தனை பிளான் பண்ணி திட்டம் போட்டு இப்படியெல்லாம் அழகாக ஆசையோடு செய்யக்கூடிய எம்பெருமான் இருக்கிறானே,
இவன போய் நான் என்ன சொன்னேன் அப்படிங்க கேட்டானா, எம்பெருமானே நீ எனக்கு அனுகிரகம் பண்ணவில்லையா, ஒரு நாள் கார வர வேண்டாமா, இதுவே இதுவோ பொருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது மாய கூத்தா வாமனால ஆழ்வார் ஒரு கேள்வி கேட்டிருக்கார், அந்த கேள்விக்கு பதில் இப்ப இங்க இருக்கு. அங்க ஆழ்வார் மாய கூத்தால என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டானா, இதுவோ பொருத்தமே அப்படிங்கிறார் எம்பெருமானே, இதுவோ பொருத்தம் அப்படிங்கிறார். என்ன கேட்ட, தக்கா இவர் தமக்கா என்று ஈரையும் பதின்மர் தாழ் சாய புக்க நல் தேர் தலிப்பாகா, இதுவோ பொருத்தமே அப்படிங்கிறார். புக்க நல் தேர் தனிப்பாகா, எம்பெருமானே பார்த்ததாரதி பெருமானே, இதுதான் நியாயமா, இவ்வளவுதான் உங்களுடைய பிரீதி அப்படிங்கிறது இருக்கிறதா அப்படின்னு. ஏன்னா யார் இத்தனையும் சொல்லிட்டு இருக்கேன், நீரை பார்த்தவர்களுக்கெல்லாம் நீர் அனுகிரகம் பண்ணீர், அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவுதானா உங்களுடைய சுவாவம் அப்படின்னா, அடுத்த பாட்டுல இதுவோ பொருத்தம் மின்னாழிப்படையாய் ஏறும் இருஞ்சிறைப்புள் அதுவே கொடியா உயர்த்தானே என்றன்று ஏங்கி அழுதக்கால் அப்படின்னு. இதுவோ பொருத்தம் பெருமானே, இதுவா பொருத்தமா அப்படின்னு சொல்லி ஏங்கி ஏங்கி அழுதக்கால் அப்படிங்கிறார். ஆக எம்பெருமான் கிட்ட இதுவோ பொருத்தம், நீ செய்வது பொருத்தமா, நீ செய்வது நியாயமா, நீ செய்வது உன்னுடைய பிரணயத்துவத்துக்கு சேருமா அப்படின்லாம் சொன்னார் இல்லையோ, அதுக்கு பதில் இப்ப சொல்ற பொருத்தமுடைய வாமனன் அது, அவன் செய்வதுதான் பொருத்தம் அப்படின்னு பிரணயித்தம் அதையே சொல்ற அப்படின்னு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டானா, அவன் எம்பெருமான் எனக்கு பூர்ணமாக அனுகிரகம் பண்ணினால் நான் தாங்க மாட்டேன் என்பதற்காக பூர்ணமாக அனுகிரகம் பண்ணாமல் திருக்கடித்தானத்திலே வந்து அதுக்கப்புறம் மெதுவாக என் மனசிலே எழுந்தருள் இருக்கான். இது சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். தான் ஹட்டாத்தாக எழுந்தருளினால் தட்சண சமுஜம்பித நிர்மரியாத பிரீதி வெள்ளம் எனக்கு சாத்மியாது என்று பார்த்து ஜடிதி எழுந்தருளாது திருக்கடித்தானத்தில் நின்று தான் எழுந்தருள்ள பிரீதியை எனக்கு சாத்மித்தருளி அப்படின்னு. வேகம் ஜடிதினா வேகமா வராம மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா வந்து என் மனசிலே வந்து இருந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த சேவையை தரப்போறான்னு இத்தனை இருக்கும்போது இவனை போய் பொருத்தம் இல்லாதவன் அப்படின்னு நான் எப்படி சொன்னேன். அதனால இந்த முதல் ரெண்டு வரையில என்னன்னு கேட்டான்னா, ஆழ்வார் தம்முடைய நிலையை பார்த்து வெட்கப்பட்டு பேசுகிறார். இருத்தும் வியந்த என்னை தன் பொன்னடி கீழ் என்று அறுத்தித்து என இத்தோர் பல நாள் அழைத்து இருக்கு. வியந்து மிகவும் ஆச்சரியப்பட்டு, அதாவது பெருமாள் என்ன பண்ணுவாரா, இப்படி ஒரு ஆழ்வார் கிடைச்சிருக்கிறேன்னு ஆச்சரியப்பட்டு என்னை தன் பொன்னடி கீழ் இருத்தும் தன்னுடைய திருவடி கீழே வைப்பான் என்று அழுத்தித்து இதையே பிரார்த்தித்து எனத்தோர் பல நாள் அழைத்தே இருக்கு. எத்தனையோ காலம் காலமாக பல நாள்தோறும் நாள்தோறும் நான் வந்து எம்பெருமானை அழைத்தேனே, அப்படிப்பட்ட அழைத்தே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்படியெல்லாம் நான் கூட்டினேன் கூப்பிடக்கூடாதோ, இவனை போய் அப்படியெல்லாம் போய் நான் பேசினேனே, அவன் எனக்காக எத்தனை திட்டமிட்டு முன்பே இப்படியா திருக்கடித்தானத்துல முன்னாடியே வந்திருக்காங்க இல்லையா, எனக்காக திட்டமிட்டு முன்பே திருக்கடித்தானத்திலே வந்து நான் கேட்காமலே என் மனசுக்குள்ள வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்கும் போது இவனை போய் இதுவோ பொருத்தம் இதுவோ பொருத்தம் சொன்னேனே, இவனை போய் நான் பல தடவை பிரார்த்தித்தேனே, இவனை போய் இப்படியெல்லாம் கூவி கூவி அழைத்தேனே அப்படின்னு தன்னையே தான் நொந்து கொள்கிறார், தன்னையே வெட்கப்பட்டு தான் பேசிக் கொள்கிறார் அப்படின்னு. அதைத்தான் இப்போ பிள்ளான் சாதிக்கிறார். ஒரு வண்ணம் என்னை கண்டுகொண்டு புகுந்து பூர்ணனா எழுந்தருளினான் ஒருவனுடைய பிரணயத்துவம் இருக்கும்படி என் இவனை ஆகாதே நான் இதுவோ பொருத்தம் என்று சொல்லிட்டு என்கிறார். எப்படிப்பட்ட பொருத்தத்தோடு இருக்கான், பிரணயத்துவத்தோடு இருக்கான், இவனை போய் நான் இதுவோ பொருத்தம் அப்படின்னு சொன்னேனே அப்படின்னு அந்த முதல் இரண்டு வரைக்கும் தாற்பயம் சொல்லும்போது வெறுமனா அறுத்தித்தேன் இல்லை, இப்படிலாம் கஷ்டப்பட்டு பிரார்த்தி இப்படிலாம் பிரார்த்தித்து இது உபாலம்பம் பெயர் இருக்கு, தன்னைத்தானே இவர் நிந்தித்துக் கொள்கிறார் அப்படின்னு. அதாவது நாம் இவனுடைய பிரணயத்துவத்தை அறியாதே இவன் விளம்பித்தானாகவும் நாம் அபினிவிஷ்டராகவும் நினைத்து ஆக்கிரந்தனம் பண்ணி என்ன காரியம் செய்தோம் அப்படின்னு சாட்சாத் அழகா சாதிக்கிறார். நான் என்ன காரியம் பண்ணேன், நான் எம்பெருமானுடைய பிரணயத்துவம் ஆசை என்னங்கிறது புரிஞ்சுக்காம ஏதோ அவன் பிரணயமே இல்லாதவனாகவும் அவன் ஏதோ விளம்பம் பண்றானாகவும் எனக்கு தான் நிறைய பிரணயம் இருக்கிறதாகவும் நான் எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்க முடியாமல் இருக்கிறவனாகவும் அப்படியெல்லாம் நான் என்னை காட்டிக்கொண்டு ஆக்கிரந்தனம் பண்ணேனே, உண்மையில
நான் அவனை பிரிந்து பட்டதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிற மாதிரி அவன் அத்தனை என்னை பிரிந்து பட்டிருக்கிறான். நான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய பிரணயத்துவம், எனக்கு அவன்கிட்ட இருக்கக்கூடிய பிரணயத்துவத்தெல்லாம் ரொம்ப குறவுங்கிற மாதிரி அவன் என்கிட்ட நிறைய பிரணயத்துவம் வச்சிருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் இப்பதானே தெரியுது. இப்படிப்பட்டவனை போய் நீ பொருத்தமுடைய வாமனன் ஆயிற்று. இவன் பொருத்தமுடைய வாமனன், வாமனன் ஒரு பதம் போட்டிருக்கார். வாமனன்னா என்னங்கிட்டா தன்னுடைமையை பெருகைக்கு தான் அர்ச்சியா இருக்குமவனை நான் அர்ச்சித்து என் செய்தேன் ஆனேன் என்று கருத்து வாமன பெருமாள் அவரே யாச்சனம் பண்றவர். யாச்சனம் பண்ணி கேட்டு வாங்குறவர் இல்லையா, அப்படியாக என்னை பெறுவதற்காக யாச்சனம் பண்ற மாதிரி இத்தனை காரியம் பண்ணிருக்கார். அவர் திருக்கடித்தாளத்திலே வந்திருக்கார், என் மனசிலே வந்திருக்கார். அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா செய்தி கொண்டத்துக்கு கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக இத்தனை பண்ணிருக்கார். வாமன பெருமாள் மாதிரி இருக்கார். நம்ம வாமன பெருமாளை பார்த்து நம்ம கூப்பிச்சுட்டே எப்படி இருக்கும். அந்த மாதிரியாக இவரை போய் உனக்கு ஆசை இல்லை ஆசை இல்லைங்கிறாங்க, எனக்காக யாச்சனம் பண்ற அளவு இறங்கி வந்திருக்காரு இவர். தன் உடமையை பெருகைக்கு தான் அர்த்தி, ஆவண பெருமாள் தன்னுடைய பூமியை வாங்கறதுக்கு தானே ஆட்சிச்சு வந்த மாதிரி இந்த பெருமாள் இருக்க இவனை போய் நான் பிரார்த்திச்சுட்டு இருக்கேனே அப்படின்னாரு. அப்போ பொருத்தமுடைவாமனன் தான் புகுந்து எந்த கருத்தையிர வீற்றிருந்தான் கண்டுகொண்டே கண்டுகொண்டே அப்படின்னா என்னை கண்டுகொண்டு, இதை முதலா வச்சுக்கணும். ஒரு வண்ணம் என்னை கண்டுகொண்டு அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். ஏதோ ரீதியில என்னை முதல்ல கண்டுபிடித்தானே முதல்ல, நான் எங்கேயோ சம்சாரத்துல இப்படி இப்படி போயின்றது போது என்னை காணப்பெறாதே வியசனப்பட்டதான தான் ஜன்ம பிக்ஷுவானவன் நிதியை கண்டா போலே என்னை காணப்பெற்று அப்படின்னா ரொம்ப பிச்சைக்காரனா இருக்கும். பிறந்த நாள்ல இருந்தே பைசாவே பார்க்காதவனுக்கு திடீர்னு பெரிய நிதி கிடைச்சா எப்படி இருக்கும். அந்த மாதிரி சம்சாரத்திலாம் இப்படி இப்படி தொலைஞ்சுட்டு இருக்கும்போது என்னை பார்க்காம அப்படி எப்படி தேடிட்டு திடீர்னு என்னை கண்டுபிடித்து அப்படியே திருக்கடித்தானத்துல பக்கத்துல இருக்காங்கிறத அப்படியே பிடிச்சு போட்டு மனசுல வந்து உட்காந்துருக்கான்டா. அவன் கண்டுகொண்டதே பெரிய விஷயமா நினைச்சுட்டு இருக்கானான். என் கருத்தை என்னுடைய மனசை உர வீற்றிருந்தான், உர விருதியாக சுஸ்திரமாக வீற்றிருந்தான், வெறுமை இருந்தான் இல்ல வீற்றிருந்தான் வீறு பெற்றிருந்தான் அப்படின்னு அர்த்தம். மத் சம்ஸ்லேஷ மகானந்த லாபத்தாலே பரிபூர்ணனாய் எழுந்தருளி இருந்தான், என் மனசுல இருந்த படம்தான் அப்பான்னு பூர்ணமாக ஆச்சான் அவனுக்கு. அப்பா ஒரு வழியா திருக்கடித்தானத்திலே வந்த காரியமாச்சு, இவனோட மனசுல வீற்றிருந்தாச்சு. இனிமே இவனை நாம் அழைத்துக் கொள்ளலாம், இந்த உச்சிதமான சமயத்திலே சேவை கொண்டம் இழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறானா. அதான் ஒரு வண்ணம் என்னை கண்டுகொண்டு புகுந்து பரிபூர்ணனாய் எழுந்தருளினான் அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறான். ஒரு வண்ணம் என்னை கண்டுகொண்டான், அதுக்கப்புறம் புகுந்து பொறுத்துடைய வாமனை வாமனன் தான் புகுந்து என் மனசுக்குள்ளே புகுந்தான். புகுந்தது மாற்றம் இல்லாமல் வீற்றிருந்தான், ரொம்ப ரொம்ப பரிபூர்ணமா இருக்காதான வீற்றிருப்பாள். வீரனா கம்பீரம், காம்பீரியத்தோடு கூட கம்பீரமா இருக்காருன்னா அந்த காரியம் ஆச்சுன்னா கம்பீரமா இருக்கணும், இல்லட்டா தொய்ந்து போய் உட்காந்துக்கணும் அப்படிதானே. ஒரு காரியத்துக்காக போறோம்னா அந்த காரியம் ஆச்சுன்னா கம்பீரமா உட்காந்துருப்போம் இல்லையோ. அந்த மாதிரியாக எம்பெருமான் வீற்றிருந்தான், வீறு பெற்றிருந்தான் அப்படி. இவன் கிடைச்சுட்டா நமக்கு ஆழ்வார் நமக்கு கிடைச்சாச்சுன்னு பெருமாளுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி வீறு பெற்றிருந்தானா, இவனை ஆகாதே நான் இதுவோ பொருத்தம் என்று சொல்லிட்டு இவனை போய் இதுவோ பொருத்தம் அப்படின்னு நான் சொன்னேனே அப்படின்னு. அப்போ மாயக்கூத்தனில் தான் அபேட்சித்த பாக்கிய சம்சேஷம் இப்போது லபிக்கவில்லையே ஆகிலும் அனாதி சம்சாரியாய் போந்த தம்முடைய அத்தியந்த நிகருஷத்தையும் சர்வேஸ்வரன் தன்னுடைய உட்கருஷத்தையும் பாடாதே தம் பக்கல் அபினிவிஷ்டனாய் இருக்கும் படிகளைக் கண்டு தஜனிக நிரவதிக ஹம்சத்தாலே இம்மானச சம்சலேஷ மாத்திரத்திலும் அவனை இப்படி கொண்டாடுகிறார். பாக்கிய சம்சலேஷம் வரல, ஆனா கூட தனக்காக எம்பெருமான் இந்த பாக்கிய சம்சலேஷத்தை கொடுப்பதற்காக இத்தனை பாடுபட்டிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதனுடைய பலனாக தன்னுடைய ஹிருதயத்திலையும் எம்பெருமான் வீற்றிருக்கிறான் அப்படிங்கிறதையும் பார்த்து அந்த ஒரு பிரீத்தியை கொண்டாடும்படியாக ஆழ்வார் இங்கே பாசுரம் பாடுகிறார் அப்படின்னு தாற்பயம். இருந்தான் கண்டுகொண்டு எனது எழையை நெஞ்சாளும் தெரிந்தாத ஓரை வரை தேய்ந்தர மன்னி பெருந்தாள் களிற்றுக்கு அருள் செய்த பெருமான் தருந்தான் அருள்தான் இனியான் அறியேனே. எம்பெருமான் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே புகுந்து இருக்கக்கூடிய அருள் செய்யக்கூடிய எம்பெருமான், அது மட்டுமில்லாமல் என்னுடைய ஹிருதயத்துக்கு வேற எந்த விஷயத்திலும் ஈடுபாடு வர முடியாதபடி
தன்னிடத்திலேயே ஈடுபாடு வரும்படியாக பரவ போக்கியவாக தன்னை காண்பித்துக் கொண்டு அங்கேயே எம்பெருமான் வீற்றிருக்கார். இதற்கு மேல் எம்பெருமான் செய்யக்கூடிய அருள் அப்படின்னு என்ன இருக்கும் என்னை கேட்டால், இந்த அருள்ல இல்லது வேற அருள் கிடையாது. இதற்கு மேல் எம்பெருமான் செய்யக்கூடிய அருள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இதுதான் அருளிலேயே பெரிய அருள். இப்படியானால் எம்பெருமானுடைய அனுகிரகத்திலே மிகப்பெரிய அனுகிரகம்னா எதை சொல்வார்கள்? கஜேந்திரனுக்கு எம்பெருமான் செய்த அனுகிரகம் அப்படின்னு தானே சொல்வார்கள். அதற்கு சமமாக இல்லை அதை விட உயர்ந்ததாக எம்பெருமான் எனக்கு செய்த அனுகிரகம் அப்படிங்கிறது அதற்கு சமம் இல்லை. அதெல்லாம் ஒரு அனுகிரகமே இல்லை, அதெல்லாம் அருளே இல்லை. எம்பெருமான் எனக்கு செய்ய போகிற அருள் ஒன்றும் அருள் இல்லை. கஜேந்திராழ்வானுக்கு செய்த அருள் எல்லாம் அருள் இல்லை. ஆனால் எனக்கு இப்போ ஒரு அனுகிரகம் செய்திருக்கிறானே, என்னுடைய ஹிருதயத்திலே வந்து வீற்றிருந்தான் கண்டுகொண்டே அப்படின்னு செய்த அனுகிரகம் இருக்கே, இதற்கு சமமானது எதுவுமே கிடையாது என்பதாக அந்த அனுகிரகத்தை கொண்டாடுகிறார் இந்த பாசுரத்திலே. இருந்தான் கண்டுகொண்டு எனதேழை நெஞ்சாலும் திருந்தாத ஓரை வரை தேய்ந்தரை மன்னி அப்படின்னு சொல்றார். அதாவது என்ன கேட்டா, போன பாசுரத்திலே தன்னுடைய ஹிருதயத்திலே வீற்றிருந்து பரிபூர்ணனா இருந்தான்னு சொன்னார். இந்த பாசுரத்தில் என்ன சொல்றாருன்னா, அந்த ஹிருதயத்திலே வீற்றிருந்தவர் மற்ற விஷயங்களிலே ஈடுபாடு வராத மாதிரி ஹிருதயத்திலே வீற்றிருக்கிறான் அப்படிங்கிற வைபவத்தை சொல்றார். பொதுவாக ஹிருதயம்னா மனசுன்னு வச்சுப்போம். ஹிருதயம் மனசு. இந்த மனசுக்கு இது அந்தகரணமாக உள்ள இருக்கு. வெளியில வந்து திருந்தாத ஓர் ஐவர் அப்படின்னு அஞ்சு பேர் இருக்கலாம், ஆனா பஞ்சேந்திரியங்கள் என்ன பண்ணாலும் திருந்த மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்கள். எத்தனைதான் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது பஞ்சேந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்தணும், அதை கண்ட இடத்துல பட்டிமையை விடக்கூடாது அப்படின்லாம் சாஸ்திரம் சொன்னா கூட அதை கேட்கவே கேட்காது இந்த பஞ்சேந்திரியங்கள். கண்ணு வந்து நன்னா மேகத்தா மேயும், காதும் வந்து நன்னா மேகத்தா மேயும், அது அது இதுக்கு ஆசைப்படதான் ஆசைப்படும். இந்த பஞ்சேந்திரியங்களும் ஒரு கட்டுக்கு வராமல் என்ன சொன்னாலும் திருந்தாமல் இருக்கக்கூடிய அஞ்சு, அதுக்குதான் ஆழ்வார் அழகா பட்டம் கொடுத்துருக்க, திருந்தாத ஓர் ஐவர் அப்படின்னு பட்டம். இப்ப அஞ்சு பேர்னு சொல்லிட்டார் அவன, ரொம்ப கௌரவமா சொல்றாரு. ஏன்னா என்ன பண்ணாலும் திருந்தாதவா அப்படின்னா, இப்போ ஒரு அஞ்சுன்னு தானே சொல்லணும், பஞ்ச இந்திரியம் தானே, அச்சேதனம் தானே, அஞ்சுன்னு சொல்லாம ஐவர் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் இருக்கா அவன் அப்படின்னார். என்ன அவ அத்தனை பாடு படுத்துறான், இல்ல பாக்குறதுக்கு அச்சேத்தமா இருந்தா கூட மகாதுஷ்டர்கள், அதனால அவ நம்மளை இப்படி ஆட்டி படைக்கிறபடியினால ஒரு நாளும் திருந்தாத அஞ்சு அஞ்சு பேர். அவ என்ன பண்றா, ஏழையின் நெஞ்சாலும், இந்த உள்ளுக்குள்ள நெஞ்சின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, ஆறாவது, அது ரொம்ப ஏழை, ரொம்ப பாவப்பட்டது. இந்த இந்த நெஞ்சை பிடித்து அவ ஆண்டு கொண்டிருக்கிறாள். பொதுவா பார்த்தா என்ன ஆகும்னா, மனசு ராஜாவா இருக்கணும், இந்த அஞ்சு இந்திரியங்களும் அந்த ராஜாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், கண்ணு காது மூக்கு நாக்கு தொக்கு அப்படின்னு அஞ்சு இந்திரியம் இருக்கு. இந்த அஞ்சு இந்திரியங்களும் மனசுக்கு கட்டுப்படணும் கணக்கு படி பார்த்தா, ஏன்னா மனசு என்ன சொல்றதோ அததான் செய்யணும். மனசு வந்து கண்ணால பாரு அப்படின்னா அப்ப கண்ணால பார்க்கணும், வேண்டாம் கண்ணை மூடுனா கண்ணை மூடணும், காதால கேளுனா காதால கேட்கணும், வேண்டாம் காதை மூடுனா காதை மூடணும், அப்படிதானே இருக்கணும். மனசு சொல்ற மனசுக்கு கட்டுப்பட்டுதானே இந்திரியங்கள்லாம் இருக்கணும், அதுதானே நியாயம். ஆனா இங்க கதை மாறி இருக்கு, ஏன்னா இந்திரியங்கள் மனசை பிடிச்சி இருக்கிறது. அதாவது ஒரு உதாரணம் என்ன கேட்டேன், அவன் மனசால ஒரு முடிவுல நாம இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்டதெல்லாம் பார்க்கறது கிடையாது, இனிமே கண்டதெல்லாம் பேசுறது கிடையாது, கண்டதெல்லாம் பார்க்கறது கிடையாது, கண்ட விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் நம்ம இது பண்றது கிடையாது, சாப்பிடாட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா கூட திடீர்னு என்ன ஆகும், கண் இந்திரியம் இருக்கே ஏதாவது காட்சியை பார்த்தோம்னா உடனே துடிக்கும், உடனே அந்த மனசையும் வேகமா இழுத்துட்டு போய் என்னை பார்க்கறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுன்னு கேட்டு வாங்கி அந்த கண் இந்திரியம் அதை பார்த்துடும். மனசுதான் மற்ற இந்திரியங்களை ஜெயிக்கிறது அப்படின்னா நாம என்னைக்கோ ஜெயிச்சிருக்கோம், ஆனா நம்ம ஜெயிக்க முடியல. ஏன்னா ஒரு விதத்துல பார்த்தா மற்ற இந்திரியங்கள் மனசை இழுக்கிறது, ஒரு விதத்துல பார்த்தா சொல்லணும். அப்போ ஒரு ஏழை நெஞ்சாலும் திருந்தாத ஓர் ஐவர், என்னுடைய ஏழை மனசு, ஒரு பாவப்பட்ட மனசு, பரிதாபப்படக்கூடிய ஒரு மனசு, அந்த மனசை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த திருந்தாத உறைவர். என்ன பண்ணாலுமே திருந்தாத,
எத்தனை சாஸ்திரம் சொன்னாலுமே திருந்தாத ஒரு அஞ்சு பேர் இருக்கா. என்னுடைய மனசை பிடிச்சு படாத பாடுபடுத்தி அந்த மனசை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, அந்த ஐவரை தேந்தரவண்ணி. அந்த இப்ப பெருமான் என்ன பண்றான், என் மனசுக்குள்ளே வந்திருக்கிற பெருமான் இந்த அஞ்சு பேர் இருக்காளே இந்த ஐவரை நன்றாக தேய்ந்து அறமண்ணி, தேய்ந்து அறனா நன்னா தேஞ்சு போகும்படி பண்ணிட்டா, ஒண்ணும் இல்லாமல் அதுங்களா நசித்து போகும்படி. தேய்ந்துனா குறைஞ்சு குறைஞ்சு போய், அறனா ஒண்ணுமே இல்லாதபடி எம்பெருமான் வந்து மன்னினா என் மனசிலே மன்னி நின்றான். இப்ப எம்பெருமான் என் மனசுல வந்தப்புறம் அந்த இந்திரியங்கள், வெளி விஷயங்கள்ல ஈடுபட்ட இந்திரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு 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 போய், வெளி விஷயத்துல ஈடுபாடெல்லாம் குறைச்சு 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 குறைச்சு, கடைசியில வெளி விஷயத்துல ஈடுபாடே வேண்டாம், பகவத் விஷயத்துல ஈடுபாடு இருந்தா போதும் அப்படிங்கிற நிலைக்கு அந்த பஞ்ச இந்திரியங்களையும் கொண்டு வந்து விட்டுட்டான். பிராகிருத குணங்களில் ஆசக்தி மாண்டு நிர்வியாபாரங்கள் அடங்கும்படி என்கை, பகவத் பிரணயித்த குண அனுபவ நிர்வத்தையா விஷயாந்தர வித்திருஷ்ணங்கள் ஆகும்படி. அதாவது பகவானுடைய குணங்கள், பகவத் பிரணயித்த குணம், பகவானுடைய பிரணயித்வம் முதலான குணங்கள்ல மனசு ஈடுபட மெதுவாக பஞ்ச இந்திரியங்களும் மெதுவாக அந்த விஷயத்துல ஈடுபட ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் வெளி விஷயங்கள் இருக்கோம் பிராகிருத விஷயங்கள், அதுல இருக்கிற ஈடுபாடெல்லாம் கொஞ்சமா தேஞ்சு 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 போய் கடைசியில அற ஒண்ணுமே இல்லாத போகும்படியாக அப்படி ஆயிடுத்து. அந்த அளவு பண்ணது யாருன்னு மன்னி, அந்த அளவு என்னுடைய மனசிலே வந்து வீற்றிருந்தான் எம்பெருமான். இருந்தான் கண்டுகொண்டு எம்பெருமான் மன்னி இருந்தான் வரும். கண்டுகொண்டு அப்படின்னா முதல்ல என்னை கண்டுகொண்டு முதல்ல பார்த்த முடியும், நான் எங்கேயோ விஷயம் வேற விஷயத்துல இருந்துட்டு இருந்தேன், ஆனால் என்னை கண்டுகொண்டு என்னை பார்த்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு அர்த்தம் என்ன சாதிக்கிறான்னா, என்னை பார்த்து கொண்டு தரித்திரனுக்கு தன லாபம் உண்டானால் அதையே பார்த்து கொண்டு இருப்பான் போலே, லோச்சனாபியாம் பிமன்யே என்கிறபடி என்னை பார்த்து கொண்டே இருந்தான். இப்படி என்னுடைய மனசுல வந்திருந்தவன் என்னையே பார்த்துட்டு இருக்கானா, ஏன்னா தரித்திரனுக்கு பைசா கிடைச்சா பைசாவே பார்த்துட்டு இருப்பான் இல்லையா, பைசா செலவழிக்கிறான், பைசா இருந்தா செலவிச்சாதானே அதுக்கு இது, செலவிக்காம இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஆனா அதே பார்த்துட்டு ஆசை அந்த மாதிரியாக என்னையே பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்கிறேன். இருந்தான் கண்டு கொண்டு எனது ஏழை நெஞ்சாலும் திருந்தாத ஓரை வரை தேய்ந்தரமண்ணி. அதனால என்ன தாற்பயம் கேட்டா, எம்பெருமான் அப்படி ஹிருதயத்திலே வந்து வீற்றிருக்கும் போது, அவருடைய கல்யாண குணத்திலே நம்முடைய ஹிருதயமானது ஈடுபட ஆரம்பிக்கும் போது, மெதுவாக வெளியில இருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்கள்லாம் வெளி விஷயத்திலே ஈடுபாடை குறைத்து 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 கடைசியில எல்லா இந்திரியங்களுமாக மனசுமாக எல்லாம் ஒன்று சேர்ந்து பகவானுடைய கல்யாண குணங்களையே அனுபவிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இத பிள்ளான் சாதிக்கும் போது என்னுள்ளே புகுந்தருளுகிறான், என்னுடைய சர்வ கரணங்களும் இக்குணமல்லது மற்றொரு குணம் அறியாததொருபடி இருந்தருளினான், என்னுடைய சர்வ குணங்களும் இந்த குணம் எம்பெருமானை அனுபவிப்பதாக இந்த பிரணயத்துவ குணம் இருக்கும், எம்பெருமானுடைய பிரணயத்துவ குணம், அதை தவிர வேற எந்த மற்றொரு குணம்னா மற்றொரு விஷயம் அர்த்தம், வேற எந்த விஷயத்திலும் ஈடுபடாதபடி பண்ணிட்டான். மற்ற விஷயங்கள்லாம் இந்திரியங்கள்லாம் மறந்துடுச்சு, இப்ப கண்ணு காதல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டான், எம்பெருமான் மனசிலே வந்து வீட்டிலிருந்து அவனுடைய பிரணயத்துவ குணத்தை நான் புரிந்து கொண்டு அதிலே ஈடுபட்ட உடனே என்னுடைய இந்திரியங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் மறந்து போயிருக்கு, ஒண்ணு ஒன்னா அதெல்லாம் விட்டு விட்டு தேய்ந்து தேய்ந்து பகவானிடம் ஈடுபட ஆயிடுச்சு. மனசு இக்குணத்தை அனுபவிக்கும் போது தஜனிக நிரவதிக நிர்வத்தியாலே பாக்கிய கரணங்களும் விஷயாபேட்சை இல்லாமல் அத்தியந்த திருப்தலாம்படி என்கை, ரொம்ப அத்தியந்த திருப்தியோடு கூட மற்றொரு விஷயம் அறியாதபடி அந்த எல்லா இந்திரியங்களும் எம்பெருமானம் ஈடுபட்டன. அப்படி அவற்றையும் திருந்தாத அந்த இந்திரியங்களும் கூட திருத்தி தன்னிடம் ஈடுபடும்படி பண்ண எம்பெருமான் அவன் என் மனசிலே வீற்றிருக்கிறான் அப்படின்னார். பெருந்தாள் கலை இப்படி எம்பெருமான் செய்த உபகாரம் இருக்கோ இல்லையோ, இந்த உபகாரத்தை நான் என்னன்னு சொல்வேன், இது அல்லது மற்ற எதுவுமே அருள் கிடையாது, எம்பெருமானுடைய அருள்னா இதுதான். பெருந்தாள் கலிற்று கருள் செய்த பெருமான் தருந்தான் அருள் தான் இனியான் அறியேனே அப்படின்னு. ஆனா இந்த அருளை தவிர வேற அருளை ஓர் அருளாக மதியேன், அதான் பெண்ணான் சாய்க்கிற ஆதலால் இதன் மேல் இல்லை என்னும்படி
பண்டு எனக்கு செய்தருள்ன அருளை ஓர் அருளாக மதிய. இதுக்கு மேல ஒரு அருள் கிடையாது, இதுக்கு மேல ஒரு அருள் பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது, இவனாலையும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை எனக்கு பண்ணியிருக்கும் போது நான் யான் அறியேனே, அருள் தான் இனி யான் அறியனே, இனி இனிமேல் அவன் செய்யும் அருள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறார். இனி அவன் மேல் செய்ய போறது என்ன இருக்கு, இதுக்கு மேல வசத்தியாக இனி அவன் செய்வதற்கு என்ன இருக்கிறது, எதுவுமே கிடையாது. இனி அவன் செய்யக்கூடிய அருள் எதுவானாலும் அது இதற்கு மேல் இருக்காது அப்படின்னு. இனினா இந்திரிய பாரவசியம் தீரும்படி என் பக்கல் கிருபை பண்ணின பின்பு நான் மற்றொரு கிருபையை கிருபையாக எண்ணுகிறேன், வேற ஒரு கிருபையை கிருபையாக நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னா. ஆனால் முதல்ல எம்பெருமானுடைய கிருபைன்னா அதுக்கு உதாரணமா ஒன்று சொல்றா எல்லாருமே, பெருந்தாள் கலிட்டிருக்கு அருள் செய்த பெருமான் தருண் தான் தான் தரும்னு அர்த்தம் வச்சுக்கணும். அருள் செய்த பெருமான் தான் தரும் அருள் தான், பெருந்தாள் கலிட்டிருக்கு அருள் செய்த பெருமான். ஆனா யானைக்கு அருள் செய்தவர் அது பெரிய தாள்ல பெரிய தாள்னு அர்த்தம், பெரிய காலோட யானை இருக்கு, அந்த பெரிய கால் இருக்கிற அப்படின்னால தான் முதல்ல அதை பிடிச்சி விடமாட்டேங்கிறது. இன்னும் ரொம்ப பெரிய வஸ்து, இது பிடிச்சா முதலைக்கு ரொம்ப நாள் ஆகாரம் மாதிரி ஆகும். அதனால அப்படி பெருந்தாள் கலிட்டிருக்கு அருள் செய்த பெருமான் இருக்கானே, அவனுடைய அருள் தானே அந்த அந்த அருளை தானே உயர்ந்ததாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஒன்றும் உயர்ந்ததில்லை. எனக்கு எம்பெருமான் செய்த அருளை பார்த்தால் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா பஞ்ச இந்திரியங்கள்ல இருந்து என்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறான். ஒரு முதலை கிட்ட இருந்து யானையை மீட்டான்ங்கிறது கட்டம், பஞ்ச இந்திரியங்கள் கிட்ட இருந்து என்னை மீட்டான். அதனால பெருந்தாள் கலிட்டிருக்கு அருள் செய்த பெருமான் தான் தரும் அருள் தான் இனியான் அறியேனே. அந்த கஜேந்திர மோக்ஷ அருள் இருக்கோ இல்லையோ, அதை கூட இனிமே நான் நினைக்க மாட்டேன்னு விட்டார். அதெல்லாம் ஒன்னும் அருள் கிடையாது. ஏன்னா என்னை மீட்டப்புறம் நான் இனிமே அதை எப்படி அருள்னே சொல்ல மாட்டேன் அப்படின்னா. சில நாள் ஒரு சரசிலே ஒரு முதலையாலே கிளேசப்பட்ட கஜேந்திராழ்வான் பக்கல் அருளினது அனாதி காலம் அபார சம்சார சமுத்திரத்திலே ஐந்து முதலைகளாலே நலிவுண்ட என் பக்கல் அருளினதோடு ஒக்குமோ என்று கருத்து அப்படின்னு சொல்ற. கஜேந்திர ரக்ஷா துரிதம் பவந்தம் கிராகைர்வாகம் விஷயீர் விகிருஷ்டகன் சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தான் சாதிக்கிறார். நான் கஜேந்திர ரக்ஷாங்கிறது என்னன்னா, ஏதோ திடீர்னு போய் யானையானது ஒரு குளத்துல மாட்டின்னு இருக்கும், முதலை கிட்ட மாட்டின்னு இருக்கும்னா அது திடீர்னு போய் மாட்டிருத்து, நான் அனாதி காலமா மாட்டின்னு இருக்கேன். யானை ஒரு குளத்திலே மாட்டின்னு இருக்கு, நான் ஒரு சமுத்திரத்திலே சம்சார சமுத்திரத்திலே மாட்டின்னு இருக்கேன். யானை ஒரு முதலை வாய்க்கிட்ட அகப்பட்டது, நான் அஞ்சு முதலை வாய்க்கிட்ட அகப்பட்டுருக்கேன் பஞ்ச இந்திரியங்கள் அப்படின்னு. இந்த அஞ்சு இந்திரியங்கள் கிட்டே நான் அகப்பட்டிருக்கேன். அந்த முதலை இழுக்கிறத காட்டிலும் ரொம்ப வேகமா இழுக்கக்கூடியது இந்த இந்திரியங்கள்லாம், சம்சாரத்திலே போட்டு இழுத்து இழுத்து உள்ளே நம்மை தள்ளக்கூடியது மகாபலிஷ்டங்கள், பலவான் இந்திரிய கிராமகா அப்படின்னு சொல்ற மாதிரி மகாபலம். முதலைக்கு எப்படி மகாபலத்துல யானையே பிடிச்சு உள்ள இழுக்குமோ அதை காட்டிலும் மகாபலத்துல இந்த இந்திரியங்கள்லாம் இந்த மனசையே பிடிச்சு இழுக்கும் தானே முதல்ல சொல்லிருக்காரு. ஏழை நெஞ்சாலும் திருந்தாத ஓர் ஐவர் அப்படின்னு ரொம்ப அழகா போட்டிருக்காரு இல்லையா. இந்திரியங்களுக்கு கொடுத்த பட்டம் தான் நான் சொன்னேன், இதை திருந்தாத ஓர் ஐவர்னு. இவாளுக்கு சமமா யாருமே கிடையாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அஞ்சு பேர் அவர்கள்லாம். அதனாலே அப்ப யோசிச்சு பாருங்க, கஜேந்திராழ்வானுக்கு ரட்சை பண்ணது கஜேந்திராழ்வானை முதலை கிட்டேந்து மீட்டது இருக்கோல்லையோ, அது உண்மையிலேயே பெரிய அருளா, இல்ல அஞ்சு முதலை கிட்டேந்து சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடிய என்னை மீட்டது இது வந்து பெரிய அருளா? இதை சொன்னப்பற நான் அந்த கதையை பேசிட்டு இருக்க மாட்டேன். உண்மை எல்லாரும் கதை சொல்லணும்னா இந்த கதையை தான் சொல்லணும். கஜேந்திர ரக்ஷா துவைதானுபம் கிராகை கஜேந்திர ரக்ஷா துவரித்தம் பவந்தம் கிராகைரிவாகம் விஷயர் கிருஷ்டான். அதனால தான் கிராகைகின் போட்டார். கிராகைகினா அஞ்சு முதலைகள், முதலைகள் அப்படின்னு அர்த்தம். அபார விஜான தயானுபாவம் ஆத்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யே அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்கு. அதனால அந்த ரீதியில அந்த என் பக்கல் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணின பின்பு நான் மற்ற கருணையெல்லாம் நான் கருணையாகவே நான் நினைப்பதில்லை அப்படின்னு. இந்த கிருபை லோகத்திலே தான் பண்ணின கிருபை எல்லாத்திலும் அதிகமையா இருந்தாலும், அதாவது கஜேந்திராழ்வானுடைய கிருபை இருக்கோம், கஜேந்திராழ்வானுக்கு பண்ண கிருபை தான் லோகத்துல எல்லாத்த காட்டும் விசேஷம்னு எல்லாரும் சொன்னாலும் நான் இனி அதை சொல்ல மாட்டேன், இனி யான் அறியேன், இனிமே நான் இப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்றார். இதுக்கு இப்படி பல விதமா இதுக்கு அர்த்தம் இருக்கு. இந்த பாசுரத்துக்கு ரெண்டு மூணு விதமா அர்த்தம் சொல்லிருக்காங்க. எல்லாரும் பல விதமா அர்த்தம் சொன்னா கூட பிள்ளான்னு சொன்னவருடைய தாற்பயம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்தது. பிள்ளான் என்ன சாதிக்கிறார்னா, ஆதலால் இதன் மேல் இல்லை என்னும்படியாக பண்டு எனக்கு செய்தனுடைய அருளை
ஓர் அருளாக மதியேன் அப்படிங்கிறார். பண்பு எனக்கு ஆனா முன்னாடியே எனக்கு செய்துள்ள அனுகிரகம் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அதை நான் அனுகிரகமாகவே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். இந்த பண்பு எனக்கு செய்துள்ள அருளை ஓர் அருளாக மதியேன்னு சொல்றாரு. இது எந்த அர்த்தத்துல வந்திருக்கு அப்படின்னா, கஜேந்திர ஆழ்வானுக்கு பண்பு அனுகிரகம் பண்ணாரு இல்லையோ, அதை நான் அருளாக மதியேன் அப்படின்னு அர்த்தம். அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணதே எனக்காக பண்ணதுதான் அப்படின்னு ஆழ்வார் அனுசந்தானம் பண்றார். எப்படியானால் திருக்கடித்தான நகரிலே பெருமாள் வந்ததே எனக்காக வந்ததுதான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி கஜேந்திர ஆழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணது கூட நமக்காக வந்ததுதான். கஜேந்திர அந்த மாதிரி எல்லாம் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு நமக்கு புரிய வைத்து இருக்கிற மாதிரி கஜேந்திராழ்வானுக்கு நான் அனுகிரகம் பண்ணி அதன் மூலமாக நம் மனசிலே வந்து இருப்பதற்காக நமக்காக எல்லாமே எனக்காக பண்ணதுதான். அதனாலே பண்டு எனக்காக செய்துள்ளது அப்படின்னா கஜேந்திராழ்வானுக்கு செய்துள்ளது அதை தனக்காக அப்படின்னு அனுபவிக்கிற அந்த அருளை கூட நான் அருளாக நினைக்க மாட்டேன். ஏன்னா அது கஜேந்திராழ்வானுக்காக ஏதோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குளத்திலே மாட்டின்ற ஒரு முதலை கட்ட மாட்டின்ற ஒரு யானையை மீட்டு இருக்கு, இங்க அப்படி கிடையாது. அஞ்சு முதலைகளுக்கிட்டேருந்து ஒரு சம்சார சாகரத்துல இழுத்திருக்கிற என்னை நீர் மீட்டிருக்கிறீர் அப்படிங்கிறபடினாலே அதெல்லாம் ஒரு அருளே கிடையாது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். பொதுவாக இப்படி வியாக்கியானம் இருக்கு. உத்தமூர் சுவாமி வந்து ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் சாதிச்சிருக்க இதுக்கு. அதாவது இருந்தான் கண்டு கொண்டு எனதேழை நெஞ்சாலும் இருந்தாத ஓரை வரை தேய்ந்த ரமண்ணி அப்படின்னு சொல்லச்ச, எனது ஏழை நெஞ்சு ஆளும் அப்படிங்கிறத என்னுடைய பாவப்பட்டதான பரிதாபப்படும் முடிக்கக்கூடிய என்னுடைய நெஞ்சை ஆளக்கூடிய ஓரைவர் இந்த இந்திரியங்கள், நெஞ்சை கூட இழுத்து கொண்டு போகக்கூடிய இந்திரியங்கள்னு அர்த்தம் பொதுவாக பார்த்தோம். எல்லா வேக்கன்றும் இப்படி இருக்கு. ஆனா அவர் என்ன சாதிக்கிறார், ஏழை நெஞ்சாளும் அப்படிங்கிறத பெருமாள் கிட்ட சேர்த்துட்டார். ஏன்னா கண்டுகொண்டு என்னை கண்டுகொண்டு எனது ஏழை நெஞ்சு இருக்கே, மிகவும் நீச்சமாக இருக்கக்கூடிய என்னுடைய நெஞ்சு, ஏழை ஏதலன் கீழ்மக நின்னாது அப்படின்னு சொல்லும்படியே இருக்கக்கூடிய என்னுடைய நெஞ்சை ஆளக்கூடியவன் எம்பெருமான். அப்ப அந்த முதல் வரியும் மூணாவது வரியும் சேர்த்துக்கணும். இருந்தான் கண்டு கொண்டு எனது ஏழை நெஞ்சாலும் பெருந்தாள் கலிற்றுக்கு அருள் செய்த பெருமான் தருந்தான் அருள்தான். எனது ஏழை நெஞ்சாலும் பெருமான் இருக்கானே, அவன் கஜேந்திரனுக்கு அனுகிரகம் செய்த பெருமானவன், அந்த பெருமான் தான் தரும் அருள்தான். இனியான் அறியேனே, இனிமேல் அந்த அருளை நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, இந்த அருளுக்கு சமமாக அவன் முன்னாடி எந்த அருள் பண்ணாலும் அதை நான் அருளாக நினைக்க மாட்டேன் அப்படின்னா. தெரிந்தாத இப்படி என்ன அப்படி என்ன அருள் பண்ணிட்டான் இப்போ அப்படின்னு கேட்டா, திருந்தாத ஓரை வரை தேந்தரமன்னி அப்படின்னு என் மனசுக்குள்ள வந்து இருந்தானே, மனசுக்குள்ள வந்திருக்கும் போது எப்படி இருந்தான் திருந்தா. அந்த மனசு உண்மையில பெருமாளுக்கு சொந்தம் இல்லை, மனசு எனக்கே சொந்தம் இல்லை, மனசு ஏதோ தனக்கு ஏதாவது சொந்த மாதிரி இந்த வெளியில இருக்கிற அஞ்சு பேர் நினைச்சுட்டு தான் இழுத்துன்னு போய் என்னென்னமோலாம் பண்ணிட்டு இருந்தா. அவா கிட்டேந்து அந்த மனசை மீட்டு கொடுத்து தான் அதிலே வீட்டிலிருந்து தன்கிட்ட ஈடுபடும்படி பண்ணி கடைசியில அந்த அஞ்சு பேரையும் திருத்தி அஞ்சு பேரையும் எம்பெருமான் கிட்ட ஈடுபடும்படி பண்ணி இத்தனையும் பண்ணின எம்பெருமான் பண்ண இந்த உபகாரத்தை பார்க்கும்போது அந்த பெருமாள் முன்னாடி இன்னும் என்னென்ன உபகாரங்கள்லாம் எனக்கு பண்ணியிருக்கான், சாஸ்திரங்கள்ல என்னென்ன சொல்லியிருக்கோம், இந்த ஜெகத்தை சிருஷ்டிச்சா இது பண்ணா அது பண்ணான் என்ன இருக்கோ அதெல்லாம் நான் பெருசா நினைக்க மாட்டேன், ஏன்னா இதுக்கு சமம் எதுவுமே கிடையாது அப்படின்னு தனக்கு பெருமாள் பண்ண உபகாரத்தை தான் சொல்ற. அந்த பெருமாள் பெருந்தாள் கழிற்றுக்கு அருள் செய்த பெருமான் உதாரணத்துக்காக சொன்னது அது. ஆதலால் இதன் மேலில்லை என்னும்படி, இதன் மேலில்லை அப்படின்னு சொல்லும்படியாக பண்டிதற்கு செய்தல அருளை ஓர் அருளாக மதியேன் அப்படின்னு. வேற முன்னாடி ஏதாவது எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான் இல்லையா, முன்னாடி பல அனுகிரகங்கள்லாம் இதெல்லாம் நான் அருளாக மதியேன் அப்படிங்கிற ரீதியில இங்க அர்த்தம் சாதிக்கிற அந்த அர்த்தமும் சுவாரஸ்யமாக இருக்கு. இல்ல இவர்கள் அருளி செய்த ரீதியில கஜேந்திரமானுக்கு செய்த அருள் தான் பெரிய அருள் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனால் அதை கூட நான் அருளாக மதிய மாட்டேன், ஏன்னா எனக்கு செய்தது விசேஷமானது அப்படிங்கிற அர்த்தம் ரெண்டு அர்த்தமுமே நமக்கு இப்போ விசேஷமாக இருக்கு. இந்த மற்ற வியாக்கியானத்துல செய்யும் போது ஏழை நெஞ்சாலும் அப்படிங்கிறது திருந்தாத ஓரை வரை அப்படிங்கிறச்சு சேரும். ஆனால் இந்த பிள்ளான் வியாக்கியானத்துல பார்த்தானா
ஏழை நெஞ்சாலும் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு போய் சேரும் என்கிற ரீதியில இங்கே இருந்துருக்கு. அதையெல்லாம் உத்தம சுவாமி ரொம்ப ஆராய்ஞ்சு பார்க்கிறார். எல்லா வியாக்கியானமும் எடுத்து ஒண்ணுக்கு 10 தடவை ஆராய்ந்தெல்லாம் பார்த்து கடைசியில இப்படி அர்த்தம் இருக்கலாம் அப்படின்னு சாய்க்கிறேன். ஏன்னா அடியானு ரொம்ப சமப்பட்ட ஒன்றும் புரியல, அதுவும் பண்டனுக்கு செய்தவர்களும் ஒன்று சாய்ச்சிக்காரு, இது எங்க இருக்கு இது அப்படின்லாம் புரியல. எனக்கு பண்டு செய்தருளினா என்று இருப்பது பொருந்தமா என்று ஆராய வேண்டியதாகும் அப்படின்லாம் சாதிக்கிறார் அப்படின்னு. அதனால ஒரு ரீதியில ரெண்டு விதமாக அர்த்தம் இருக்கு, அதனால ரெண்டுமே ஆச்சரியமாக இருக்குங்கிறபடினால நம்மளை பொறுத்தவரை ரெண்டு அர்த்தத்தையுமே நாம் அழகாக நாம் இங்க எடுத்துக்கலாம். பருந்தால் களிற்றுக்கு அருள் செய்தா பெருமான் தருந்தான் அருள்தான் இனியால் அறியேனே. இப்படி எம்பெருமான் தந்தருகிற எந்த அருளையும் இனி இப்படி நான் அருள் பெற்ற பின்பு மற்ற எதையுமே நான் அருளாக நினைக்க மாட்டேன். ஏன்னா எம்பெருமான் முன்னாடி செய்த இந்த அருள் இருக்கோம், அதுதான் விசேஷம், மோட்சமே கொடுக்கட்டுமே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல இந்திரியத்திலிருந்து என்னை திருத்தி கொண்டு வந்தான் இல்லையா, இதுக்கு சமயம் எதுவே கிடையாது. அதுக்கப்புறம் என் பாபத்தை போக்கடிக்கிறா, என்ன மோட்சம் கொடுக்கறா, இதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதுதான் உண்மையிலேயே பெரிய அருள் அப்படிங்கிறதாக இங்கே சாதிக்கிறார். இனியான் அருள்தான் இனியான் அறியேன் அப்படிங்கிற விஷயத்தை நாம் மெதுவாக பார்க்கலாம். ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். பவ்யத்வாத் ரக்ஷகத்வாத் த்ரிஜகத் அதிக காருண்யதோ கோபபாவாத் நீலாஸ்மாத்ரி பிரபத்வாத் ஸ்வஜன கிருத நிஜாத்ம பிரதான பிரபுத்வாத் மந்தஸ்வித்யாஸ்திதத்வாத் ஹ்ருதி ஹ்ருதி சுகிருதிஷு சா தர்க்கிதானுக்ரஹத்வாத் ஸ்வானாம் சித்தானபாயாத் ஸ்வஜனஹிருதி ரதோ மாதவச்சேத்யவோசதி. மாதவனான எம்பெருமான் ஸ்வஜனஹிருதி ரதஹ, தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய பக்தர்களுடைய ஹிருதயத்திலே ஈடுபட்டு இருப்பவன் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்பவன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ற. பவ்யத்வாது ரக்ஷகத்வாது, இதுல முதல் பாசுரத்திலே பவ்யத்வாது அப்படிங்கிறார். இருத்தும் வியந்து என்னை அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரியாக ஆசிரியர் என்ன, அதாவது நான் அர்த்தித்தேன் அப்படின்னு சொல்றார் இல்லையோ, அர்த்தித்தபடியே நான் பிரார்த்தித்தபடியே அர்த்தித்து என்னை பல நாள் அழைத்தே இருக்கு, நான் அவனை போய் அர்த்தித்தேன். ஆனா அர்த்திப்பவர்களுக்கு முன்னாடி பிரார்த்திப்பவர்களுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பவ்யத்தோடு கூட அதை செய்து கொடுப்பதற்கு எம்பெருமான் தயாராக இருக்கான். பவ்யன் அப்படின்னா எப்படி இருக்கணும், ரொம்ப பவ்யமா இருக்கார் அப்படிங்கிறது. பவ்யன்னா என்ன கேட்டா இவன் கேட்கறதுக்கு முன்னாடி அவன் செய்யறதுக்கு தயாரா இருக்கான் அப்படின்னு தானே. நான் போய் எம்பெருமான்ட்ட கேட்டேன், ஆனா கேட்பதற்கு முன்னாடியே அவன் வந்து திருக்கடித்தானத்திலே வந்து என் மனசிலே வந்து புகுந்து இத்தனையும் பண்ணியிருக்கிறானே, அதை புரிந்து கொள்ளாமல் அவனுடைய பிரணயத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் நான் இப்படிலாம் கேட்டுட்டேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி எம்பெருமான் பரம பவ்யனாக கேட்பதற்கு முன்னாடியே கேட்ட காரியத்தை செய்யக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிற முதல் பாசுரத்தினுடைய சாரம். ரக்ஷகத்வா அது ரெண்டாவது பாசுரம் தான் பார்த்தோம். ரக்ஷகன்னா எம்பெருமான் தான். என்ன கேட்டா ரக்ஷணத்துல உதாரணம் தானே கஜேந்திர ஆழ்வானுக்கு ரக்ஷணம் சொல்றான். ஆனா அதை காட்டிலும் பெரிய ரக்ஷணத்தை இங்க சொல்லியிருக்காரு. எனக்கு பண்ண ரக்ஷணம் என்ன, இந்திரியங்கள் கிட்டது காப்பாத்தினர். அப்படி பார்த்தா உண்மையில ரக்ஷகன் வந்தா அந்த ரக்ஷகத்துவத்தை அனுபவித்து இங்க பேசுகிறான். இரண்டாவது பாட்டுல இந்த மாதிரி ரீதியிலே தன்னுடைய பவ்யத்துவம் ரக்ஷகத்துவம் முதலான குணங்களை காட்டி எம்பெருமான் தான் ஆசிரியருடைய ஹிருதயத்திலே மிகவும் ஈடுபட்டு இருப்பதை வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிறதாக இங்கே பாசுரம் அமைகிறது. ஆழ்வார் எம்பெருமான் ஆ தேசிகன் திருவடிகளே சரணம்.